தளபதி, நம்ம தளபதி, உங்கள் தளபதி. நம்மளுக்கு எப்பவுமே தலை பொங்கல் தான். லைஃப்ல தான் தலை தீபாவளி வர மாட்டேங்குது. தலையை பார்த்தா தலை தீபாவளி அந்த மாதிரி கொண்டாட முடியல. பொங்கல் கொண்டாடலாம், அதுக்கு பதிலாக தீபாவளிக்கு பதிலாக நம்ம எப்பவுமே துணிவு தான் ப்ரோ. பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை அண்ட் தளபதி ரெண்டு பேரோட படமும் ரிலீஸ் ஆகுது, வாரிசு அண்ட் துணிவு. நம்ம எப்பயுமே தளபதி ஃபேன் தான் ப்ரோ. எப்போ வந்து தளபதி ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு ஒரு மாஸ் இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து தளபதி ஃபேனுன்றனால எப்பயுமே வாரிசுக்காக தான் வெயிட் பண்ணுவோம். அதை பற்றி கொஞ்சம் அப்டேட் வந்தாலும் நம்ம கண்டுக்கிறது கிடையாது. தளபதி தான் எப்பயுமே வாரிசு தான். ஆனால் அவன் தலை ஃபேன் தான் ப்ரோ. அவனும் நானும் ஃப்ரெண்டு தானா? அவர் இப்போ உள்ள வாலிப பசங்களுக்கு நல்லா வந்து நல்ல கைதை சொல்கிறாரு, நல்லதும் நடிக்கிறாரு, ஒரு சுறுசுறுப்பாகவும் இருக்கார். இளைய தலைமுறைக்கு வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக படங்களை கொடுக்குறாரு. அதனால் மக்கள் மத்தியில் இளைய தளபதிக்கு நல்ல மரியாதை இருக்குது. நான் வந்து ரெண்டு பேரோட ஃபேன் தான். எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா ரெண்டு பேர் கூட சிஸ்டர் ரோல் பண்ணும் அப்படின்றது என்னோடய ட்ரீம் கேரக்டர். அது ரெண்டு பேரோட படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நானும் உங்கள் எல்லோரையும் மாதிரி ஃபேன் கேர்ளாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்காக. கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அப்படிலாம் இல்லைண்ணா, நான் பார்த்த வரைக்கும் ஃபேஸ்புக்கும் சரி ஒரு ஒரு வீடியோ வந்துச்சுனாலும் ரிவ்யூ தளபதி தானே அதிகமாக போயிருக்கு. இப்போ வந்துச்சு, ஏதோ ஒரு அப்டேட் வந்துருச்சு. அதிகமான படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிகமாக தளபதி படம் தான் அதிகமாக காசுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல, அதிலே தெரிய வேணாமா ப்ரோ? தளபதியோட மாசு தளபதி தான் இப்போ வீட்டு. எப்படி சொல்கிறது, பயங்கரமான கிளாஷ் தான் இது. பட்டு சேம் டேயில் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி 12-13 வந்து துணிவு, 13 வந்து இது ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சேம் டேயில் விட மாட்டாங்க. பட் ஆனால் பயங்கரமான கிளாஷாக தான் இருக்கும். ரெண்டு படம் போஸ்டர் பார்க்க சொல்லவும் நல்லா தான் இருக்குது. தெரியல, பார்க்கலாம், போய் பார்த்தா தான். நான் தலை ஃபேன், நம்ம எப்பவுமே துணிவுக்கு தான் போவோம். அவரும் ஓரளவுக்கு நல்ல படம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் நல்ல இதாக இருக்கிறாரு. ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு நல்ல கலைஞர்களாக இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வர படங்கள் நல்ல படங்களாக வெற்றி படங்களாக வரும். அப்படி இல்லை, எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்குதோ அதுக்கு போயிடுவேன். இதுக்கு தான் போகணும் அப்படின்றது கிடையாது. சரி, ஓகே, தளபதி தலைப்படம். ஆக்சுவலாக எனக்கு ஒரே நாள் ரெண்டு படம் சான்ஸ் கிடைச்சாலும் பார்த்துருவேன். ரெண்டு பேருமே என்னோடய ஃபேவரட் தான். எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் டிக்கெட் வாங்கி தான் ப்ரோ பார்க்க போகிறோம். தலைப்படம் பார்த்ததுக்கு ஒரு மட்டும் தளபதி படம் பார்க்க போகிறோம். தளபதி படம் பார்த்ததுக்கு ஒரு மட்டும் தலைப்படம் பார்க்க போகிறோம். ரெண்டு பேரும் ஸ்காஃப் ஸ்க்ரீன்லேயே ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. நம்ம மட்டும் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு பேருமே ஒன்று தான் ப்ரோ. வாரிசு தெரியல, போவேன் வாரிசுக்கும் போவேன். நான் ஃபஸ்ட் டேவே போயிடுவேன். எப்படி இருந்தால் ரெண்டு பேரும் தளபதி ஆயிடுச்சே, அவங்களே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, நம்ம ஏன் வச்சுக்கணும் சொல்லு. டேரக்டர் வாரிசு பட டேரக்டர் வந்து தெலுங்கு பட டேரக்டர்னால கொஞ்சம் ஆமாம் அதான் சொதப்பிடுவானு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குதா செய்து, இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஆனால் போட்ட காசு எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே ஒரு படம் சொதப்பி வச்ச மாதிரி சொதப்பிடுவானோன்னு ஒரு பயம் இருக்குது. சே பண்ண முடியல ப்ரோ. அவர் கேங்ஸ்டரா என்னன்ட்டு போலீஸா ஒன்றுமே எதுவுமே தெரியல சுத்தமாக. இல்லை வாரிசும் சரி துணிவும் சரி ரெண்டு படமுமே தான் பார்ப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு படம் எது பார்க்குறேன் அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. எதுனா ஒன்று சொல்லி கூல் சுரேஷை இடம் உடம்பு அதனால் மாட்டி விட்றணும், அதான பார்க்குறீங்க. எந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்தை பார்ப்பேன், சரிங்களா? அதுவும் இல்லாமல் தலையும் சரி தளபதியும் சரி எதுவும் அவர்கள ரசிகர்கள் எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் ஒரே நேரத்தில் ரெண்டு படம் எப்படி பார்க்குறது இல்லையா. அதனால் எந்த படம் ஃபஸ்ட்டு 4 மணிக்கோ 5 மணிக்கோ எது ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கு அடுத்து வர படத்தை அதுக்கு அடுத்து பார்ப்பேன். இல்லை இல்லை, நடிக்கலாம் தெரில, பார்ப்போம். இன்னும் வாரிசுக்கெலாம் இன்னும் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி துணிவுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு, அது 100% தெரியும். துணிவு முடிஞ்சிடுச்சுன்னு வாரிசு தெரில, பார்ப்போம். எல்லாருமே சொல்கிறேன்றாங்க இல்லையா, அது மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தளபதி, நம்ம தளபதி, உங்கள் தளபதி. தளபதி அவர்கள் நடிச்சுள்ள வாரிசு படத்துல இருந்து இப்போ தீபாவளி அன்னைக்கு இப்போ இதெல்லாம் போஸ்ட்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துக்கோங்க, உங்க அப்பா மாவன் அப்படின்னு கையில ஒரு சுத்தியில ஒன்று வச்சுன்னு வருவாரு. அது அன்னைக்குமா அந்த சுத்தியில வச்சு
யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க மண்டையிலலாம் நச்சு நச்சுன்னு போடுவாருன்னு நினைக்கிறேன். ஆ, தப்பு பண்ணுவியா தப்பு பண்ணியா அப்படின்னு. அதனால் ரெண்டுமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி துணிவு, தலை வந்து அப்படி வெள்ளை தாடியெலாம் வச்சு அப்படி அப்படி ஸ்டைலாக அப்படி படுத்துட்ருக்காரு. டேய் யார் வேணால் வாங்கடா நான் துணிஞ்சிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி தலை படுத்துருக்காரு. அதனால் ரெண்டு பேருக்குமே அந்த ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். அது இல்லை இல்லை, அது எல்லா படமுமே எல்லா ஸ்டில்லுமே வந்து ஒருத்தர் சார்ந்த மாதிரி தான் இருக்கும். தனியாக நம்ம இது பண்ண முடியாது. இல்லை எல்லாம் வேணா இப்போது அந்த சுத்தியில் வச்சு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடியும் நிறையா படங்களும் வந்திருக்கு. என்ன ஒன்று, சுத்தியில் வந்து இதில் நல்லா ஃபேமஸ் ஆகி போச்சு. நான் பார்த்தேன் ஒரு 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 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சத்யராஜ் சார் படம் ஒன்று, அதுலேயும் அவர் சுத்தியில் வச்சு தான் இது பண்ணுவார். அதனால் அது அந்த படத்தோட சாயலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை அதனால் இப்போது சமீபமாக KGF வந்து ஒரு பயங்கர ஹிட் ஆக்ஷன் படம், அதனால் டக்குன்னு சுத்தியில் பார்த்தோன்னா அந்த இது ஞாபகம் வரும். அதுதான் மறக்காமல் ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.